தமிழகத்தில் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டவர் தற்போது ஆந்திராவில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். 10 பெண்களை ஏமாற்றியவர் விசாகப்பட்டினத்தில் சிக்கியது எப்படி பார்க்கலாம். My name is Jawahar and I represent myself as Jawahar Balakumar as my father's name is Mr. Balakumar. He is the man behind my success today whom I am standing in front of you and speaking. பாட்டசாட்டமான ஆள் கவர்ந்திழுக்கும் உடை அலங்காரம் வசீகர பேச்சு இவைதான் இவரது மூலதனம். பெண்களிடம் பேசி திருமணம் செய்து கொள்வதாக மயக்கி நூதன முறையில் பணம் பறித்ததாக கைது செய்யப்பட்டுள்ள இந்த நபர் யார்? சென்னை உட்பட தென்னிந்தியா முழுவதும் கைவரிசை காட்டியவர் ஆந்திராவில் மீண்டும் சிக்கியது எப்படி? ஜவஹர் பாலகுமார், ஜவஹர் சுக்ரா, ஜோ ஜாக் இப்படி பல பெயர்களில் வலம் வந்த இவர் தன்னை ஒரு தொழிலதிபர் என்று பெண்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். ஜவஹர் சுக்ரா குழுமத்தின் மேலாண் இயக்குனர், இஓய் அமைப்பின் நிறுவனர், இட்லி கடை கரி உணவக நிறுவனத்தின் சிஇஓ, ஜேஎஸ் மொபைல் நிறுவனத்தின் இயக்குனர், இப்படி சுமார் 15 நிறுவனங்களின் தலைவர் என்று ஜவஹர் பாலகுமார் நாடகமாடியுள்ளார் என்கிறது காவல்துறை. இந்திய மனித உரிமை ஆணையத்தின் மூத்த துணைத் தலைவர் என்று ஜவஹர் பாலகுமார் பலரிடம் அறிமுகமாகியுள்ளார். ஆனால் அது போன்ற நிறுவனம் செயல்படுவதற்கான ஆவணங்களோ அல்லது அலுவலகமோ இல்லை என்கிறது காவல்துறை. தொழில் முனைவோர் என்று கூறி பல மாணவர்களையும் இளம் தொழிலதிபர்களையும் ஜவஹர் பாலகுமார் ஏமாற்றியதும் தெரிய வந்துள்ளது. முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களிடம் பழகிய ஜவஹர் பாலகுமார் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு தகவலை கொடுத்து அவர்களை ஏமாற்றியுள்ளார். பெரும் பணக்காரர் போல் தன்னை காட்டிக்கொள்ளும் ஜவஹர் பாலகுமார் சொந்தமாக தனி விமானம் வைத்துள்ளதாக புகைப்படங்களை காட்டி மயக்கியுள்ளார். தனது தந்தை, மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர் ஆகியோருக்கு நெருக்கமானவர் என்றும் பலரிடம் ஜவஹர் கூறி மோசடி செய்துள்ளார் என்கிறது காவல்துறை. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் எதையும் செய்வார் ஜவஹர். உச்சகட்டமாக தனது செல்போனில் முன்னணி அமைச்சர்கள் திரைப்பட நட்சத்திரங்களுடன் பேசுவது போல் நடித்துள்ளார் ஜவஹர். முதன் முதலாக 2015 சென்னையை சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்து மோசடி செய்த ஜவஹர், தொழில் நிமித்தமாக பெங்களூர் செல்வதாக கிளம்பிய ஜவஹர் பின்னர் தலைமறைவானார். 2016 ஹைதராபாத் நகரில் இளம் பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதோடு 10 லட்சம் ரூபாயையும் கறந்துவிட்டு தப்பியோடியுள்ளார். பெங்களூருவில் வசித்தபோது பள்ளி தோழியை திருமணம் செய்து கொள்வதாக 6 லட்சம் ரூபாயை பறித்து கொண்டு தலைமறைவாக்கியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரிடமிருந்து 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஜவஹரை போலீசார் கைது செய்தனர். விசாகப்பட்டினம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட ஜவஹர் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் சில பெண்களை திருமணம் செய்து மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பெங்களூரு பாலகுமார் என்ற பெயரில் வலம் வந்தபோது குடும்ப திருமணத்தில் கலந்து கொண்ட அவரை விசாகப்பட்டினம் போலீசார் கைது செய்துள்ளனர். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஜவஹரை போன்ற ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்பது நிதர்சனம்.